ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ சிம்பிளாக கிராமத்து டேஸ்ட்டில் ஒரு பருப்பு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது காய்கறிகள் இல்லாத சமயத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த பருப்பு கடையில் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பானில் நமக்கு தேவையான அளவு பருப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வறுக்கணுங்க. பருப்பை நம்ம இப்படி வறுத்து போடும்போது அதோட குழம்பு நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பருப்பை நம்ம இப்படி வறுத்து போடுறோம். வறுத்து நம்ம குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். பொன்னிறமாக வறுத்த பருப்பை நாம் இப்படி குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் தண்ணி வச்சுக்கலாம் அளவாக. பருப்பில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம தக்காளி 4 கூட போட்டுட்டு புளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். எந்த ஒரு உணவுலையும் நம்ம புளி கம்மியாக சேர்த்துக்கிறது நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் தக்காளி நிறையா போட்டுட்டு புளியை கம்மி பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப் தான். காரத்துக்கு அளவாக பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எப்பவுமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடும்போது கடையும் போது ஈஸியாக இருக்கும். முழுசாக போட்டால் அப்படியே கடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுனால ஈஸியாக இருக்கும் கடையும் போது. இதுவும் ஒரு சின்ன டிப் தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், இடையில் நிறையா டிப் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் புளி, கொஞ்சம் மல்லி இலை, பொடியாக கட் பண்ண மல்லி இலை. இதை போட்டால் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். பருப்பு எப்பவுமே இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு தாங்க மூடி போடணும். கொதி வர்றதுக்கு முன்னாடியே மூடி போட்டால் மூடியில் வெயிட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் பொங்கி வழியும். இந்த மாதிரி கொதித்த பிறகு மூடிப்பட்டால் பொங்கியே வராதுங்க. இது ஒரு சின்ன டிப் தாங்க. ஒரு 5 விசில் எடுத்து வரணும். வர வரைக்கும் பருப்பு வேக வைக்கணுங்க. ஒரு 5 விசில் வந்த பிறகு மூடியை திறந்து அடுத்தது செய்யலாங்க. பாருங்கள், பருப்பு வெந்துடுச்சு. நம்ம பருப்பு மத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிடலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கடைஞ்சிடலாம். இப்போ இந்த பருப்பை தாளிச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை. பருப்பை இந்த தாளிப்பில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், பருப்பு நல்லா கொதிச்சிடுச்சு. சுவையான பருப்பு குழம்பு தயாராகிடுச்சிங்க. ஈஸியாக செய்யலாங்க இதை.